Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. போலீஸ் போன் அடிச்சு வர சொல்லி உங்களை கதவு போட்டு அடிக்கிறாங்க. டேக்கன் கட்டை வந்து நீங்க கத்துனீங்க அதுன்னு சொல்லி அடிச்சாங்க. என்னைய தான் கம்பல் அடிச்சாங்க. இந்த பாருங்க அடுத்து விடுங்க. ஸ்கூலுக்குள் புகுந்த மூன்று காக்கிகள், அறைக்குள் கசக்கப்பட்ட மாணவர்கள், உடம்பெல்லாம் காய சுவடுகள், துப்பாக்கியை காட்டி மிரட்டியது ஏன், உடல் நடுங்கும் பெற்றோர்கள். இந்த அளவுக்கு அடிச்சதுனால நைட்டு தூங்க கூட முடியல. அடிச்சதுதான் இங்க வீங்கி இருக்கு. தம்பியை பாக்குறேன் எந்திரிக்க முடியாம என்ன பார்த்தா கையில அடி மூஞ்சில் அடி எல்லாம் அடி. வாத்தியார் கண்டிச்சா ஒன்னும் சொல்ல போறது இல்ல, ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க சொல்ல போறது. அடிச்சு துப்பாக்கி வச்சு மிரட்ட அளவுக்கு என்ன தப்பு பண்ணாங்க எனக்கு தெரியல. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பழைய பேருந்தினுடைய பகுதியில் அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். 11 வகுப்பு படிக்கும் 5 மாணவர்கள் பள்ளியின் இடைவேளையின் போது அருகில் உள்ள 12 வகுப்பு மாணவனை பார்க்க சென்றதாக கூறப்படுகிறது. அவர்கள் பார்க்க செல்லும் போது விசில் எடுத்து கொண்டு சென்றதாகவும் சத்தம் போட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளியின் நுழைவு வாயிலில் நின்று கொண்டிருந்த ஆசிரியர்கள் செல்வகுமார், கண்ணன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர், பள்ளியின் அருகில் ரோந்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த முதல்நிலை காவலர் ஐயனார், ஆயுதப்படை காவலர் லிங்க பிரபு ஆகியோர்களை அழைத்துள்ளனர். அவர்களிடம் 11 வகுப்பு மாணவர்கள் ஒருவருக்கொருவர் உள்ளே பிரச்சனை செய்து கொண்டிருப்பதாகவும், பிரச்சனை செய்யும் மாணவர்களை கண்டிக்குமாறு கூறியதாகவும், காவலர்கள் அந்த மாணவர்களை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக மாணவர் ஒருவர் கூறுகையில், நான் எந்த தப்பும் பண்ணல, அவங்க சொல்ற மாதிரி நான் கத்தவே இல்லை, என்ன லத்தியால அடிச்சாங்க, இதுதான் அந்த காயம் என கால் சட்டையை தூக்கி காட்டினார். அதே போல வேறு சில மாணவர்கள் கூறுகையில், மாலை 3 மணி அளவில் நாங்கள் கத்தினோம் என கூறி அறை கதவை சாத்தி கொண்டு அடித்தார்கள், துப்பாக்கி காட்டி சுட்டுடுவேன் என மிரட்டினர், இரவெல்லாம் தூக்கமே இல்லை, வலிக்கிறது என்றனர் வேதனையுடன். மேலும் மாணவர்களை அச்சுறுத்துவதற்காக பாதுகாப்பு கண கொடுக்கப்பட்ட துப்பாக்கியை வைத்து மாணவர்களை மிரட்டியதாக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் தரப்பில் புகார் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தரப்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாணவர்கள் வகுப்பறையில் பிரச்சனையில் ஈடுபட்டனர், இதனால் காவலர்கள் பள்ளியின் உள்ளே நுழைந்து பிரச்சனை செய்த மாணவர்களை கண்டித்தும் எச்சரித்தும் சென்றுவிட்டனர். ஆனால் இது சம்பந்தமாக மாணவர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டவோ பயமுறுத்தவோ இல்லை என்றும், இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். கூட்டு போய் பேசினதுக்குள்ள அந்த போலீஸ் வந்து எங்களை வந்து அடிக்கிறாங்க. ஏகன் கட்டை வந்து நீங்க கத்துனீங்க அதுன்னு சொல்லி அடிச்சாங்க. இவன் என்னையெல்லாம் லத்தியில போட்டு அடிச்சாங்க. காயம் உடம்புலலாம் இருக்கு. போலீஸ் மேலே இந்த பள்ளியிருந்து பேசுறேன். அது இன்டர் டைம் போல கத்தனது 3 மணி போல, இன்டர் டைம் 3 மணி போல கத்தனதுக்கு வாத்தியார் போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு இது ரூமுக்குள்ளே இருக்கமே அடி அடி நடிச்சு முதுகுப்புறம் வீங்கிருச்சு, துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க சுற்றுவேன் சொல்லி, நாங்கள் என்ன சார் பண்ணதுக்கு நீங்கள் எதுக்காக கத்துறீங்கன்ட்டு மேற்கொண்டு அடித்தாங்க. காயெல்லாம் முதுகில் அப்புறம் காயம் படுக்க உடம்புல ஊசி போட்டு தான் சரி பண்ணேன். வந்து உக்கூர் வெள்ளஞ்சிட்டியா ஸ்கூலில் 11வது என் மாதிரி படிக்கிறேன். அப்புறம் சந்தோஷ்குமார் பேர். நேற்று வந்து ஒரு 11:30 மணி போல் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் வந்து காவல்துறையிலேருந்து பேசுகிறேன். நீங்கள் வந்து காலையில் வந்து 10 மணி வந்துடுங்க அப்படின்னாங்க. என்ன சார் என்ன விஷயம் பண்ணால், நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டாக இருக்கேன், வண்டியில் ஓடி இருக்கும்போது சொன்ன உடனே நான் வந்து என்ன நினச்சிட்டு என்ன சார் என்ன வரப்பு கேட்டேன். கேட்டேன் அவன் சொன்ன ரீசன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை உள்ளே சத்தம் போட்டுருந்தாங்க, சத்தம் போட்டதுனால நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நான் காலைல வரேன், 10 மணி வரேன்ட்டேன். வரேன்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. அதோட சேர்ந்து சொல்லிட்டு நான் காலைல வீட்டுக்கு வந்துட்டு தம்பியை பார்க்குறேன், எந்திரிக்க முடியாமல் இருந்தேன், என்னன்னு பார்த்தா கையில் அடி மூஞ்சில் அடி எல்லாம் அடி. என்ன பண்ணலாம்னு கேட்டப்போ சொல்கிறேன், உள்ளே கூப்பிட்டு போய் 3 போலீஸ்காரன் வந்து உள்ளே கூட்டு போய் அடிச்சா அப்பா அடிச்சுப்பிட்டு துப்பாக்கி அடிச்சு கூட வந்தாங்க, சுட்டுப்பிடுன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்கப்பா அப்படின்னாங்க. என்னப்பா இங்கே பண்ணாலும் ஸ்டாஃப் ரூம்லாம் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம்லாம் பூட்டிவிட்டு அடித்தாங்கப்பா. 5 பேருமே அடிதான்ப்பா, எங்களுக்கு 5 பேருமே 5 பேர் நடக்க முடியல. ஆனால் இவங்க வந்து அதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னா, நான் அதை கேட்குறக்காண்டி நிர்வாகத்துக்கிட்ட வந்தேன். வந்து நான் 3/4 நேரம் ஆச்சு. நானும் எங்கள் அம்மா முடியாதவங்க எல்லாருமே வந்தேன். ஆனால் வந்து அவங்களை வந்து சரியான பதில் சொல்லலை. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம், இப்போ படிக்க மாட்டேன்ட்டா வைக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு மேல் கூட நான் என்ன என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்குவேன். ஆனால் அவன் வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டுற அளவுக்கு என்ன குற்றம் பண்ணான்னு தெரில. ஸ்கூலில் எப்படி அதெல்லாம் சாதிந்தேன். சரி இப்போ நடக்கிற சூழ்நிலை சரி கண்டிக்கிறாங்க வைக்கிறாங்க. ஆனால் இப்போ வாத்தியார் கண்டிச்சா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, ஏதாவது தவறு பண்ணிட்டான்னு சொன்னாலும் ஒன்றும் சொல்ல போகிறது. ஸ்டாஃப் ரூமில் கூட்டிட்டு அடித்து துப்பாக்கி வச்சு மிரட்டுற அளவுக்கு என்ன தப்பு பண்ணாங்க எனக்கு ஒன்றும் தெரியல. சுட்டுப்பிடுன்னு இருக்கான். அதோட சாட்சி அவையெல்லாம் வந்து அந்த பயிலையெல்லாம் வந்து சொல்கிறது ரெடியாக இருக்கான் எல்லா இடத்துலேருந்து. இன்னும் வர என்ன ஏதுன்னு கூட கேட்கல. இதுக்கு வந்து மேலதிகாரியாக நீங்கள் தான் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்.
அந்த காவல்துறையிலிருந்து அடிச்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், அதே மாதிரி நிர்வாகம் ஸ்கூல் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.